வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்றைக்கி விடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய காய்கறி செடிகளாக இருக்கலாம் இல்லைனா பூச்செடிகளாக இருக்கலாம் பந்தல் வகை காய்கறிகளாக இருக்கலாம் எந்த செடியாக இருந்தாலும் அதிகமாக எறும்பு வந்து பாதிக்குது அதனால் வந்து பிஞ்சு வைக்காமல் அந்த மொட்டுகள் அப்படியே உதிர்ந்து போயிருது காய் வைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கமண்டில் கேட்குறீங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு ரெமெடி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒன்று தான் அதை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் இது வந்து உடனே ஒரே நாள்லேயே உங்களுக்கு எறும்பு பிரச்சனை வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் ஆகும் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய கிராம்பு இது வந்து இந்த வாசம் வந்து பூச்சிகளாக அதிகமாக வந்து விரட்டும் முக்கியமாக எறும்புக்கு ஒரு எறும்பு வரலாம் விரட்டுற ஒரு பூச்சி விரட்டியாக வந்து பயன்படுது எல்லா வீடுகளையும் இருக்கிற பொருள் தான் அந்த கிராம்பை எடுத்துகிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு அரை கை அளவுக்கு தான் அளவு ஒரு அரை கை அளவுக்கு கிராம்பு எடுத்துக்கோங்க அரை லிட்டர் தண்ணீரில் ஒரு நாள் முழுவதும் ஊற வைங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அரை கை அளவுக்கு ஏன்னா எண்ணிக்கையெல்லாம் இல்லை கொஞ்சம் அதிகமானாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அதை எடுத்து தண்ணீரில் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது நல்ல கிராம்பு நல்லா ஊறின உடனேயும் கிராம்பு அப்படி கீழே போயிடும் அந்த அளவுக்கு நல்லா ஊற வைக்கணும் ஒரு அரை லிட்டர் தண்ணீரில் நல்லா ஊற வச்சுருங்க அந்த கலரெல்லாம் மாறி அந்த கிராம்போட நல்ல ஜூஸ் எல்லாம் தண்ணீரில் இறங்கியிருக்கும் அந்த அளவுக்கு நல்லா வந்து ஊற வைக்கணும் அதிகமாக வந்து தொட்டிகளில் எறும்பு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வேர் பகுதியில் ஊற்றி விடலாம் எல்லா அதாவது பந்தல் காய்கறிகளில் கொடி முழுவதும் எறும்பு இருக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரே கண்ணில் ஊற்றி நல்லா வந்து தெளிச்சு விடலாம் ரொம்ப சூப்பரவி உங்களுக்கு ஒரே நாளில் வந்து வித்தியாசம் தெரியும் உங்களுடைய தோட்டத்தில் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அடுத்த நாள் பார்த்தாலே இந்த எறும்பு வந்து இருக்காது இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த மேல வந்து நம்ம வடிகட்டின பிறகு இருக்கிற அந்த கிராம்பு இருக்கு இல்லையா அதுவும் கூட நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் செடியோட வேர் பகுதியில் கூட போட்டு வைக்கலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணீர் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒரு அரைக்கை அளவுக்கு கிராம்பு போட்டு நல்லா வந்து ஊற வச்சு அந்த தண்ணீரை வந்து இப்போ எடுத்து வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு பூச்சி விரட்டி எறும்புகளுக்கு நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதை வந்து எதுலலாம் நம்ம எறும்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நீங்கள் வந்து அந்த வேர் பகுதிகளில் செடியோட வேர் பகுதியில் இருக்கிற மாதிரி ஊற்றி வைக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பீர்க்கங்காய் கொடி அந்த எறும்பு சாப்பிட்ட அந்த தண்டு பகுதி இந்த மாதிரி சதஞ்சு பாருங்கள் அதிகமாக வந்து இந்த இதில் வந்து எறும்பு இருக்குது ஸோ அதனால தான் எறும்பு கிண்ணிக்கி நான் வந்து யூஸ் பண்ணேன் சரி நிறைய கமண்டில் கூட கேட்குறீங்க கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இது பண்ணேன் முதல்ல வந்து நம்ம வடிகட்டி எடுத்தோம் இல்லையா அந்த கிராம்பெல்லாம் போட்டு விடுறேன் ஏன்னா அந்த எறும்புகள் அதுக்கு மேலே இருக்குது அந்த வாசமாக இருக்குது கிராம்போட வாசம் பண்ணுறது அப்படின்னா ஓடி போயிடும் அதுக்காக அந்த மேலே கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஃபுல்லாக அந்த தொட்டியில் இருக்கிற மண்ணெல்லாம் நனைகிறது மாதிரி கொஞ்சம் நிறையவே நீங்கள் விடுங்க ஏன்னா எறும்பு அப்படிங்கிறது அந்த தொட்டியில் இருக்கிற அந்த மண்ணுக்குள்ளேயே கூடு கட்டி உட்காந்துருக்கும் அப்புறம் நம்ம தண்ணி வெளியிறதுக்காக போட்டிருப்போம் இல்லையா துளை அது வழியாகவும் அது வந்து போயிட்டுருக்கும் அதனால் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் போகிறது மாதிரி தெளிச்சு விடுங்க வேர் பகுதியில் ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே கனில் எடுத்து செடிகள் மேலே தெளிச்சு விடலாம் ஏன்னா எனக்கு பீர்க்கங்காய் வந்து பூத்துருக்கு அப்புறம் சொரக்காய் நல்லா பிஞ்சு வச்சிருக்கு எல்லாத்துலேயும் இந்த எறும்பு இருக்கு அதனால அதுகளுக்கு மேலே நல்லா படுறது மாதிரி தெளிச்சு விடுங்க இப்போ வந்து எனக்கு ஒரு நாள்லையே வந்து ஒர்க் அவுட் ஆச்சுது இது வந்து தண்ணி நீங்கள் குறவாக எடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை தண்ணி குறைவாக கொஞ்சம் எடுத்தனாலும் கூட அந்த கொஞ்சம் தண்ணியிலே நல்லா அதோடய ஃப்ளேவர் இறங்கியிருக்கும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எனக்கு தோட்டத்தில் ஊற்றுனா அடுத்த நாளே நல்ல ரிசல்ட் கிடச்சிது எல்லா இது மேலேயும் பண்ணுறது மாதிரி தெளிச்சு விடுங்க எனக்கு அரைப்பகுதியில் நான் எறும்பு இருந்து அப்படிங்கிறதுக்காக நான் லைனர் போட்டு விட்டேன் எறும்பு லைனர் அது எல்லாமே அங்கேருந்து ஆகி கொடிகள் மேலே அப்படியே ஏறிடுச்சு அதனால தான் இப்படி நான் அதை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிஞ்சுகளை வந்து கொடிமேலாம் ஏறிடுச்சு அப்படின்னா பிஞ்சுகளில் கடித்து அந்த ஜூஸ் அப்படி உறிஞ்சி திடீர்னு பார்த்தா அது வந்து கருப்பாகி வாடி போயிடும் அந்த உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் இது வந்து உங்களுக்கு சரியாக தெரியல நான் எடுத்து காட்டுறேன் இது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை ஓட்டையாக தெரியும் இது வந்து எறும்பு சாப்பிட்டது அப்படியே அந்த பிஞ்சு வந்து வாடி போயிடுச்சு அதனால் எந்த பிரச்சனையும் உங்களுடைய தோட்டத்திலும் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு முறையில் கேட்கல அப்படின்னா வாரம் இருமுறை வச்சு ரெகுலராக தெளிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஓகே தேங்க் யூ வாஸ்